சிவகாசியில் ஸ்ரீ பகவத்தையா அவர்களினுடைய அருளுரை. வருகின்ற 28/7/2024 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 7 மணி வரை நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு பயனடையலாம். மனப்பிரச்சனையிலிருந்து விடுபடுவது எவ்வாறு? கவலை, பயம், டென்ஷன், கோபம் போன்ற எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எவ்வாறு என்பதை அருள்முறை மூலம் வழங்க இருக்கிறார்கள். அனைவரும் கலந்து கொண்டு பயனடை அழைக்கிறோம். நாங்கள் இது ரொம்ப கஷ்டம்னு பல பேர் நினச்சிட்டு இருக்கிறனால தான் பிரச்சனையே வருது. நாங்களே எப்படி நினச்சிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில், என்ன நினச்சோம்னா இது அவ்வளோ சீக்கிரம் ஐயா கான்செப்ட்லாம் புரியாது, இது வந்து நல்லா நான் யார் தெரிஞ்சு இந்த ரமணருடைய இதெல்லாம் படித்தவங்களுக்கு தான் புரியும், அல்லது ஓசோவில் தீவிரமாக இருக்கிறவங்க, ஜேகே நல்லா படிச்சிருக்கிறவங்க, ஜேகே நூல்லாம் படித்தவங்களுக்கு தான் இது புரியும் நினச்சிட்டு என்ன பண்ணிட்டோம், அப்படி படித்தவர்களாக பண்டிதர்களாக நல்ல ஒரு நல்ல ஜேகேவை கரைச்சி குடிச்சிருக்கணும், ஓசோவை என்ன கேட்டாலும் சொல்லணும் அப்படிங்கிற ஆளுங்களாக செலக்ட் பண்ணி பொள்ளாச்சியில் ஒரு பெரிய கேம்ப் வச்சுருந்தோம். பொள்ளாச்சி கேம்புக்கு கிட்டத்தட்ட 70-80 பேர் வந்திருந்தாங்க. அது ஒரு தோட்டத்துக்குள்ளார அந்த கேம்ப், இந்த மாதிரி சிட்டி கிடையாது, ஒரு வயல்வெளியில் உள்ள ஒரு பெரிய பில்டிங். அந்த பில்டிங் எப்படின்னு கேட்டிங்கன்னா 100 அடி நீளம் இருக்கும், அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 அடி தான் இருக்கும். ஒரு வரிசைக்கே 4 பேர் 5 பேர் தான் உட்காந்துருப்பாங்க, ஐயா அந்த உட்காந்துருப்பார். அந்த ஹாலுக்கு வந்து ஒரு 3 வாசப்படி இருக்கும், வாசப்படியில் 3 வாசப்படியில் வெளியே வரலாம். ஒரு 70-80 பேர் உட்காந்துருக்காங்க. ஸ்பீக்கர் எங்கே வைக்கிறதுன்னு கூட எங்களுக்கு தெரில. நாங்கள் என்ன பண்ணோம், 3 வாசப்படிக்கு நேராக வெளியே ஸ்பீக்கர் வச்சிட்டோம். ஸ்பீக்கர் ஆப்ரேட்டர் ஒருத்தர் வந்துருக்கார், அவருக்கு ஒரு 50, அப்போ இப்போ அவருக்கு வந்து ஒரு 70 கூட இருக்கலாம், இல்லை ஒரு 68 பக்கமாக இருக்கலாம். ஒரு விவசாயி, அவர் ஸ்பீக்கர் ஆப்ரேட் பண்ணுறவர், அவர் தான் வந்து படிப்பறிவு இல்லாதவர், ஒரு பாமரர்னு வச்சிங்களேன், அவர் ஸ்பீக்கர் ஆப்ரேட் பண்ணுறவர் வந்திருக்கார், உட்காந்துருக்கார். உள்ளே உட்காந்துருக்கிறவங்களாம் யார்? ஓசோ, ஜேகே, ரமணர், இவங்களெல்லாம் வந்து நல்லா பக்காவாக கரைச்சி குடித்து இதாக இருக்கிற ஆளுங்க. ஐயா வகுப்பு ஆரம்பிக்கிறார். இது இப்போ எப்படி நினைத்தாலும் இப்படி தான் சொல்ல, மைண்டு வந்து நம்ம கையில் இல்லை, நம்ம வந்து வரக்கூடிய எண்ணங்கள் வந்து பிரவாகமாக தோன்றி மறையுதுன்னெலாம் சொல்லிகிட்ருக்காரு. வரவங்க கேள்வியாக கேட்குறாங்க, நிறைய கேள்விகள், அப்படின்னா என்ன, இப்படின்னா என்ன பண்ணுறது, அப்படின்னா இதில் மைண்ட்லெஸ்னா நோ மைண்ட் ஸ்டேட்னா என்ன, இப்படின்னா நிறையா கேள்வி கேட்டுக்கிறாங்க. இவர் நமக்கு அங்கே வேலையே இல்லைங்கிறத சொல்லிகிட்டே இருக்கிறாரு. இப்படியே 2 நாள் பிடிச்சி 3வது நாள் வருது. இப்போ நம்ம பண்ணோம்ல குரூப் ஃபோட்டோ, இதே மாதிரி குரூப் ஃபோட்டோ எடுக்கிறோம், இதே மாதிரி வைடாக வச்சு எல்லாம் உட்கார வச்சு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்குறோம். அப்போ அந்த ஸ்பீக்கர் ஆப்ரேட் பண்ணுறவர் வராரு என்கிட்ட வந்துட்டு, ஏ என்னங்கய்யா முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறாரு. ஆமாங்க, என்னையோட முடியுது, இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி இடத்துல நம்ம பார்த்திங்களா வீட்டு போயிடுவாங்கண்ணு. அப்படியா, இன்னும் 2-3 நாள் இருக்கக்கூடாதான்னு தோணுது அப்படின்னாரு. ஏங்கண்ணே, இல்லை ரொம்ப மனசு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறாரு. அப்படியா, எனக்கு ஒரு சந்தேகம் தான், யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னாரு. நீங்கள் ஐயாட்ட கேட்கலாம், என்கிட்ட கேட்கலாம், யார்கிட்ட கேட்கலாம் சொல்லுங்கள் அப்படிங்கிறேன். வந்தவங்களும் இவ்வளோ கேள்வி கேட்குறாங்களே ஏங்கய்யா அப்படின்னாரு. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சாண்ணே, அவர் சொன்னார், நல்லா புரியுதுங்க, மொதல் நாள்லேயும் மொதல் வகுப்புலேயும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதாங்க வேலை இல்லைன்ட்டார் ஐயா, அதை தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் வந்தவங்களாம் இவ்வளோ கேள்வி கேட்குறாங்கன்னு தான் எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னாரு. எனக்கு அப்படியே இவங்க பண்டிதரா இவர் பண்டிதரான்னு தெரியலையே. நான் உடனே என்னுடைய சந்தோஷத்தை தாங்க முடியல, உங்களுக்கு புரிஞ்சு நல்லா புரிஞ்சிச்சிங்க, நம்ம ரொம்ப ஒன்றுலையே ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டேன் நான், எனக்குள்ளே பயங்கரமான குழப்பமாக இருக்கும், நான் வந்து என்னென்னா எனக்கு வருமானம் கம்மி, கொஞ்சம் வருமானம் வரும், அதையும் நான் என்ன பண்ணுவேன்னா நான் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருவேன், வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன், வீட்டில் பிரச்சனையாக இருக்கும், கொடுத்து இந்த மாதிரி சாப்பிட்டு மறுபடி கில்ட் ஆகிட்டு உட்காந்து அழுதுகிட்ருப்பேன். இப்படியே போயிட்டுருச்சு. இப்போ தான் வந்து எனக்கு ஐயா சொன்னது தான், நான் இது ஒன்றும் பண்ண முடியாது, வெளியில் வேலைட்டு கரெக்டாக இருந்தால் போகுதுன்ட்டார், மனசு ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டார். எனக்கு தெளிவாக புரிஞ்சு போச்சுங்க. ஆனால் இவங்க இவ்வளோ கேள்வி கேட்கறதுனா எனக்கு குழப்பமாக இருக்குங்கன்னாரு. ஐயாட்ட போய் இந்த மாதிரி சொல்கிறாருங்க யானே, அதான் அவர் வந்து உள்ளுக்குள்ளே எந்த ஒரு சரக்கு இல்லாமல் இருக்கிறாரு, ஃபுல் ஃப்ரீயாக இருக்கிறதுனால உடனே கிளியர் ஆகிட்டார். வந்தவங்கெல்லாம் வந்து நிறைய படித்ததுனால நிறைய கருத்தை உள்ளே வச்சுட்டுருக்கிறாங்க, அதனால் அவங்க அவ்வளோ கேள்வி கேட்குறாங்க. இது சிம்பிள் தான், இவங்க காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. அவருக்கு ஏதாவது புக் இருந்தால் கொடுங்களேன் படிக்கட்டும் அப்படின்னாரு. ஐயா ஏதாவது புக் வேணுமா உங்களுக்கு, ஏதாவது ஃப்ரீயாக நான் கொடுக்கட்டுமானே, எனக்கு தான் படிக்க தெரியாதுங்களே ஐயாண்ணாரு. நீங்கள் வேணால் சிடி வேணால் கொடுங்க, நான் என் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் போட்டு காட்டுறேன், நான் என் மைண்டு டோட்டலாக ஃப்ரீ ஆகிடுச்சிங்க, ரொம்ப நல்லா இருக்கிறேன் நான், இப்போ நான் போனவங்க எந்த பாரமும் என் மைண்ட்லேயே இல்லைன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அப்படி எளிமையான ஒரு விஷயந்தான் இந்த, ஒரு பாமரன் படிப்பறிவு இல்லாதவர், ஒரு விவசாயி, அவங்களுக்கு புரியுதுங்கும்போது, ஏன்னா அவர் எம்டியாக இருக்கார், எந்த ஒரு முன்கருத்தும் இல்லை. இவங்கெல்லாம் என்னென்னா ஓசோ சொன்ன கருத்துக்கள் உள்ளே இருக்குது, ஜேகே சொன்ன கருத்துக்கள் உள்ளே இருக்குது, இதெல்லாம் உள்ளே வச்சுட்டு இருக்கும்போது ஒவ்வொரு புது கருத்து கேட்கும்போதும் ஒப்பிட்டு பார்த்து அவங்களுக்கு டவுட் வந்துக்கிட்டே இருக்குது. பழைய கருத்துக்களோட ஒப்பிட்டு பார்த்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம அதுதான் ஃபஸ்ட்டு நாள் என்ன சொன்னோம்,
நம்முடைய ஒட்டுமொத்த சரக்கையும் ஒரு ஆர்டிஸ்டில் போட்டு காப்பி பண்ணி வெளியே வைக்கிற மாதிரி வச்சுருங்க. இங்கே உங்கள் அறிவை மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொன்னவருடைய பர்பஸ் அதுதான். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற உள்ளது. 2/8/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.comல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.